ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம், இது வீட்டிலேயே பண்ணலாம், யார் வேணும்னாலும் பண்ணலாம். அந்த வீட்டில் செல்வம் சேர இப்போ இருக்கிற நிலையிலிருந்து அவங்களோட லைஃப் வந்து ப்ராஸ்பரிட்டியில், அதாவது மணி விஷயங்களில் அவங்க ஒரு நெக்ஸ்ட் லெவலில் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க பண்ணலாம். அந்த வீட்டில் இருக்க லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டுமே கூட பண்ணலாம், இல்லை சேர்ந்து பண்ணினாலும் ரொம்ப நல்ல விஷயம்தான். மொத்தத்தில் அந்த இடத்துல நல்ல, இப்போ ஒரு ஃபேமிலியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸில் வந்து நல்ல க்ரோத் இருந்து அந்த வீட்டில் நல்ல பண வரவு ஏற்பட, அதே மாதிரி இப்போ ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், இல்லை வேலை வாய்ப்புகள் வந்து நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு, அந்த வீட்டில் செல்வம் சேர்றதுக்கு உண்டான பரிகாரம் இது. ஸோ இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வீட்டில் ஃபஸ்ட்டு கன்னி மூலை எதுன்னு பார்த்துக்கோங்க. கன்னி மூலைன்றது வந்து தென்மேற்கு, அதாவது நீங்கள் காம்பஸில் போட்டு பாருங்கள், தென்மேற்கு எதுன்னு பாருங்கள், அதுதான் வந்து கன்னி மூலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு விளக்கு போடணும். அந்த விளக்கு போடுறது எப்படின்னா, முன்னாடியே வந்து தாமரை தண்டு இருக்குல்ல, தாமரை தண்டோட திரிய பன்னீரில் நனைச்சி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு விளக்கு போடுங்க. அந்த விளக்கு வந்து ஏற்றி வைக்கிற டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கணும்னா வடக்கு நோக்கி, வடக்கு திசை நோக்கி நீங்கள் விளக்கு எரியணும். ஸோ அப்படி எரிய விட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல கீழே வந்து உட்காரணும். அங்கே நீங்கள் கீழே உட்காரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பட்டு விரிப்பு விரிச்சுக்கோங்க. பட்டு வேஷ்டியோ, பட்டு சாரியோ, இல்லை பட்டு துணியோ, மொத்தத்தில் பட்டில் இருக்கணும் அந்த விரிப்பு. பட்டில் வந்து கீழே விரித்து அது மேலே நீங்கள் உக்காந்து அந்த இடத்துல இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. என்ன மந்திரம்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம், இதுதான் அந்த மந்திரம். 108 தடவை சொல்லுங்க. இது நீங்கள் ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த பட்டு விரிப்பு விரித்து அந்த இடத்துல உட்காந்து எல்லாரும் சேர்ந்து இந்த மந்திரத்தை வந்து ஃபேமிலியோட நல்ல ப்ராஸ்பரிட்டி க்ரோத்துக்காக வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து 108 தடவை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி உங்களால் வந்து உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதாவது இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டே டைம் இல்லை, நீங்கள் எனி டைம் வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து 90 நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஒரு நாள் வந்து வீட்டில் எல்லாருமே அவைலபிளாக இருக்காங்க, எல்லோரும் உட்காந்து வந்து இந்த விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லை வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லை லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அதனால அந்த டைம் பீரியடில் வந்து பண்ண முடியல அப்படின்னா அந்த டைம் பீரியடை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ மொத்தத்தில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்த டேட்லேருந்து நீங்கள் ஒரு நடுவில் நடுவில் சின்ன சின்ன பிரேக் வந்தாலும் தொடர்ந்து 90 நாட்கள் வந்து நீங்கள் பண்ண பாருங்க. அந்த 90 நாட்கள் நீங்கள் இந்த கன்னி மூலையில் விளக்கேற்றிட்டு இந்த மந்திரங்கள் சொல்ல 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 உங்களோட பண ரீதியான விஷயங்களில் ரொம்ப அருமையான மாற்றங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. ஓகே, தேங்க்யூ.